தகவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன. குறிப்பாக திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் படிப்படியாக கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு வரும் சனிக்கிழமை முதல் பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. இதன்படி சனிக்கிழமை முதல் திருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்த கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கோயம்பேடு உட்பட தமிழகத்தில் உள்ள அனைத்து பெரிய காய்கறி சந்தைகளிலும் சில்லறை வியாபார கடைகள் செயல்பட அரசு தடை விதித்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான அரசு தனியார் பேருந்துகள் மற்றும் மாநகர பேருந்துகளில் இருக்கைகளில் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்கலாம் என்றும் நின்று கொண்டு பயணம் செய்ய அனுமதி இல்லை என்றும் அரசு தெரிவித்துள்ளது. காய்கறி கடைகள், பலசரக்கு கடைகள், வணிக வளாகங்கள், நகை ஜவுளி கடைகள், ஷோரூம்கள் 50 விழுக்காடு வாடிக்கையாளர்களுடன் இரவு 11 மணி வரை செயல்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள், தேநீர் கடைகளில் 50 விழுக்காடு இருக்கைகளுடன் இரவு 11 மணி வரை அமர்ந்து உணவருந்தலாம் என தெரிவித்துள்ள தமிழக அரசு உணவகங்களில் இரவு 11 மணி வரை பார்சல் சேவையை தொடரலாம் என்று கூறியுள்ளது. அனைத்து திரையரங்குகளிலும் 50% இருக்கைகளை மட்டும் பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உள் அரங்குகளில் 200 நபர்களுக்கு மிகாமல் அரசியல், கல்வி, கலாச்சார நிகழ்வுகளை நடத்தலாம். திருமண விழாக்களில் 100 பேருக்கு மிகாமலும் இறுதி ஊர்வலங்களில் 50 பேருக்கு மிகாமலும் பங்கேற்கலாம் எனவும் தெரிவித்துள்ளது. பார்வையாளர்கள் இன்றி விளையாட்டுப் போட்டிகளை நடத்த அனுமதி அளித்துள்ள அரசு அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் இரவு 8 மணி வரை மட்டுமே பொதுமக்களுக்கு அனுமதி என கூறியுள்ளது. அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் திருவிழா, மதம் சார்ந்த கூட்டங்கள் நடத்த அனுமதி இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்து தமிழகம் வர இ பதிவு முறை கட்டாயம் என அரசு கூறியுள்ளது. வாடகை மற்றும் டாக்ஸி வாகனங்களில் ஓட்டுநர் தவிர்த்து 3 பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும். ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து 2 மட்டுமே பயணிக்க வேண்டும் எனவும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 4000 மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 4276 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் தமிழகத்தில் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 915386 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 19 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். சென்னையை பொறுத்தவரை நேற்று 1520 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல 1869 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு வீடு திரும்பியுள்ளனர். இதனால் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மீண்டவர்களின் எண்ணிக்கை 872415 அதிகரித்துள்ளது. சென்னையில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக 15 சிறப்பு குழுக்களை அமைத்து தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் மீண்டும் கொரோனா தொற்று பாதிப்பானது அதிகரிக்க துவங்கியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் மேலும் 4276 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக கண்காணிப்பு அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் அதிக பாதிப்புகளை பதிவு செய்து வரும் சென்னையில் மட்டும் 15 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கோடைக்கால திருடர்களிடமிருந்து நகை, பணம் உள்ளிட்டவைகள் பறிபோகாமல் பாதுகாக்க வேண்டுமென்றால் காற்றுக்காக கதவு, ஜன்னல்களை திறந்து வைத்து தூங்க வேண்டாம் என சென்னை வாசிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் வசிக்கும் பெரும்பாலானோர் தற்போது கோடைக்காலம் என்பதால் காற்றுக்காக கதவு மற்றும் ஜன்னல்களை திறந்து வைத்து தூங்குவது வழக்கம். இந்த காற்றுக்காக கதவு மற்றும் ஜன்னல்களை திறந்து வைக்கும்பொழுது சீசன் திருடர்களுக்கு கொண்டாட்டம்தான். எனவே கதவு ஜன்னல்களை திறந்து தூங்குபவர்களின் வீடுகளை நோட்டமிட்டு சிரமமின்றி பூட்டை உடைக்காமல் நகை, பணம் என கையில் கிடைத்த அனைத்தையும் திருடி சென்று விடுவர். எனவே இவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கும் வகையில் கதவுகளை திறந்து வைத்து தூங்க வேண்டாம் என சென்னை வாசிகளை மாநகர போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். மதுரையில் கொரோனா தொற்று அதிகமாக உள்ள 18 தெருக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் அதிரடியாக சீல் வைத்துள்ளது. மதுரையில் நோய் அதிகம் பாதித்த தெருக்களுக்கு சீல் வைக்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி ஒரே நாளில் 18 தெருக்களுக்கு மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகள் சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்.
வாகனங்களும் மக்களும் செல்லாதவாறு அந்த தெருக்களில் தகரங்களை வைத்து மாநகராட்சி ஊழியர்கள் அடைத்தனர். தெருக்களில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர், பால், மருந்து, மளிகை காய்கறிகள் ஆகியவற்றை மாநகராட்சி ஊழியர்களே வாங்கிக் கொடுக்கும் பழைய நடைமுறை தொடங்கியது. தொற்று பரவிய ஒரு ஹோட்டல், ஒரு வங்கி உட்பட சில நிறுவனங்களுக்கும் மாநகராட்சி நிர்வாகம் சீல் வைத்தது. மேலும் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் செல்வோருக்கு ₹200 அபராதம் விதிக்க மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அம்மன் தலங்களில் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் ஆகும். இந்த ஸ்தலத்திற்கு திருச்சி மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இருந்து பக்தர்கள் வந்து சென்று தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றி காணிக்கைகளை உண்டியலில் செலுத்தி வருகின்றனர். அவ்வாறு செலுத்திய காணிக்கைகளை கோவிலின் மண்டபத்தில் கோவில் இணை ஆணையர் சி கல்யாணி தலைமையில் கோவில் பணியாளர்கள் உள்ளிட்டோர் எண்ணினர். பக்தர்கள் கடந்த 16 நாட்களாக கோவில் உண்டியலில் செலுத்திய காணிக்கைகளை எண்ணியதில் ₹1,11,80,396 3 கிலோ 481 கிராம் தங்கமும் 5 கிலோ 430 கிராம் வெள்ளியும் 174 அயல்நாட்டு பணத்தாள்களும் கிடைக்கப் பெற்றன. தர்மபுரி அடுத்த நாகதாசம்பட்டி, அதகப்பாடி, பெண்ணாகரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் இயற்கை முறையில் எலுமிச்சப்பழம் சாகுபடி செய்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக பெண்ணாகரம் பகுதியில் இயற்கை விவசாயம் மூலம் சாகுபடி செய்யப்படும் எலுமிச்சம்பழம் வெளிசந்தையில் ₹3 வரை விற்பனையானது. தர்மபுரி மாவட்டத்தில் கோடை வெயில் தொடங்கி தினமும் 105 பாரன்ஹீட் வரை வெப்பம் வீசி வருகிறது. இந்த நிலையில் வெப்பத்தை தணித்துக் கொள்ள மக்கள் குளிர்பதன கடைகளை நாடி வருகின்றனர். இதனால் பல்வேறு இடங்களில் தற்காலிக குளிர்பான கடைகள் செயல்பட தொடங்கியுள்ளது. இதனால் எலுமிச்சம்பழம் தேவை அதிகரித்துள்ளது. மேலும் வெளியூர்களுக்கு அனுப்பப்படுவதால் ஒரு பழம் ₹5 முதல் ₹8 வரை விற்பனையாகிறது. மேலும் கிலோ எலுமிச்சம்பழம் ₹100 முதல் ₹150 விற்பனையாகிறது. இதனால் பல மாதங்களுக்கு பிறகு எலுமிச்சம்பழத்தின் விலை உயர்ந்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பல்சமய நல்லுறவு இயக்க தலைவரும் சமூக ஆர்வலருமான முகமது ரஃபி மத வழிபாட்டு தலங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள நேர கட்டுப்பாட்டில் தளர்வு அளிக்க கோரி தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் பல்சமய நல்லுறவு நிர்வாகிகள் முகமது இஸ்மாயில், பாபுலால் ஆகியோருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் தமிழகத்தில் கொரோனா பரவல் தற்போது வேகம் எடுத்துள்ள நிலையில் தமிழக அரசு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதில் மத வழிபாட்டு தலங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள நேர கட்டுப்பாடுகளில் சில தளர்வுகள் தேவைப்படுவதாக கூறிய அவர், குறிப்பாக வரும் 14ஆம் தேதி இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் தொடங்கும் சமயத்தில் இரவு 8 மணி வரை மட்டுமே வழிபாட்டு தலங்கள் செயல்பட வேண்டும் என்ற அறிவிப்பில் மாற்றம் செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்தார். இதேபோல பங்குனி, சித்திரை மாதங்களில் இந்து மதத்தினருக்கும் பிரத்யேக வழிபாடு மாதமாக இருப்பதால் கோவில்களில் வழிபாடு செய்ய அனுமதிக்கும் வகையில் தளர்வுகள் அறிவிக்க வேண்டுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே துளசியாப்பட்டினத்தில் ஔவையார் விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் இறைப்பணியுடன் சமூக பணியும் செய்து வந்த தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு தனி சன்னதி உள்ளது. தஞ்சையை ஆண்ட துலாசாஜி மன்னர் இக்கோவிலை கட்டி ஔவையாருக்கும் அவரது சகோதரி உப்பைக்கும் தனி சன்னிதி அமைத்து வழிபட்டு வந்துள்ளார். ஔவையார் விழாவை மத நல்லிணக்க விழாவாக சமய வேறுபாடின்றி கடந்த 47 ஆண்டுகளாக கிராம மக்கள் நடத்தி வருகின்றனர். விழாவையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக குறைந்த அளவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சுவாமி வீதியுலா காட்சி நடைபெற்றது. ஆனால் நமக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா மாஸ்க் போடணும், கையில் வந்து இது க்ளோஸ் பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் குறைந்து நம்ம கொரோனா பரவலை தடுக்க முடியும். ஏன்னா பெரிய பெரிய அதிகாரிலாம் சொல்கிறாங்க நம்ம கொரோனா பரவலை தடுக்கணும். மெயின் பார்த்து பார்த்திங்கன்னா கும்பலாக இருக்கக்கூடாது. ஒரு சிங்கிளாக மெயின்டைன்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து மாஸ்க் கம்பல்சரி கட்டாயமாக போடணும். இவங்க மக்கள் வந்து யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பிரச்சார கூட்டம், எலெக்ஷன் முடிஞ்சு பிரச்சார கூட்டம் வந்தது, அந்த கூட்டத்துக்கு பார்த்திங்கன்னா யாருமே வந்து அவ்வளோ மாஸ்க் போடல. முக்கால்வாசி எல்லாருமே சொல்கிறாங்க மாஸ்க் போடுங்க மாஸ்க் போடுங்க, ஆனால் யாருமே வந்து அந்த மாஸ்க் போன்ற அந்த எண்ணமே வர மாட்டேது. மாஸ்க் போட்டால் மூச்சு அடைக்கும்,
ரெண்டாவது வந்து மூச்சு விட முடியாது. அப்போ அது சொல்கிறதுக்கு என்னது யூஸ் இருக்குது? ஒரு யூஸும் கிடையாது. பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுல்லாக மாஸ்க் தான் போடணும் கம்பல்சரி. அது பண்ணாலே நம்ம வந்து கொரோனா பரவாயில்ல கொஞ்சம் தடுக்க முடியும். லாக்டவுன் போடாமல் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். எதுவும் இல்லை, இந்த சம்மரில் கரெக்டாக லாக் பண்ணிட்டாங்க. சம்மர் முடிஞ்சோன்னு தான் ஓப்பனே பண்ணாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல, இப்படியே லாக்டவுன் போடாமல் தான் நல்லாயிருக்கும். அதிகமாக இவங்க பரவி விட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பப்ளிக் இந்த எலெக்ஷன் டைமில் எல்லோரும் மாஸ்க் இல்லாமல் அதிகமாக சுற்றுறாங்க. அதனால தான் இப்போ அதிகம் கொரோனான்றது இதுக்கு தான் இல்லையா முதல் டவுட் தான் தெரியல. எப்படி இந்த வெதருக்கு வந்து எல்லாருக்கும் ஃபீவர் வரும். அதெல்லாம் இவங்க கொரோனா கொரோனா டெவலப் பண்ணி விடுறாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பப்ளிக்கில் டம் அடிக்கிறது, இந்த பாக்கு போட்டு துப்புறது, இந்த வேலைலாம் இல்லாமல் தான் இன்னும் நல்லாயிருக்கும். அதுதான் நிறைய பேர் இப்போ ரெகுலராக பண்ணுறாங்க. ஸ்மோக்கிங் பண்ணாதான் பண்ணிட்டு தான் எல்லாம் அதெல்லாம் பண்ணால் பண்ணால் நல்லாயிருக்கும். மக்கள் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கணும், கண்ட்ரோலாக இருக்கணும். கொஞ்சம் எல்லோரும் மாஸ்க் போடணும். இப்போ நான் மாஸ்க் போடலை, நான் இப்போ இங்கே நிற்கிறேன், தனியாக நிற்கிறேன், அதனால் மாஸ்க் போடலை. இப்போ நாலு பேர் கூடி இருக்கிற இடத்துல எல்லோரும் மாஸ்க் போடணும், கம்பல்சரி மாஸ்க் போடணும். அதேமாரி வெளியில் போயிட்டு வர்றவங்க இப்போ குழந்தைங்கள்லாம் வச்சுருக்குறாங்க, அவங்க சானிடைசர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். வீட்டுக்கு போகிறப்ப கொஞ்சம் கை காலெலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு போகணும் குழந்தைங்களாம் வச்சுருக்கவங்க. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை சரியாக நினைக்கிறேன். அங்கங்கே எச்ச துப்புறாங்க. நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும், நம்மளே நம்மளை காப்பாற்றிக்கணும். நம்ம நானும் இந்த சைதாப்பட்டில் எத்தனை பேரை பார்த்துட்டேன், அங்கங்கே போகிற இடத்துல எச்ச துப்புறாங்க. ரெண்டாவது வரும்போது மாஸ்க் போடணும், மாஸ்க்கும் போட மாட்டுறாங்க. ஜனங்க ரொம்ப எல்லாம் பயந்து போயிருக்காங்க. அதனால் நம்ம தான் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி என்ன சொல்கிறது, ரெண்டாவது லாக்டவுன்லாம் போட்டால் நம்மளாம் ரொம்ப கஷ்டம். நம்மளாம் ரொம்ப அடுத்த வேலை சாப்பாடே கஷ்டப்படுறவங்க. லாக்டவுன்லாம் வரக்கூடாது, நம்ம தான் பார்த்துக்கணும். அடுத்த தடவை குறைமா வராமல் நம்ம தான் நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சோம்னு நான் நினைக்கிறேன். போன வருஷம் வந்து ஃபுல்லாக லாக்டவுனில் இருந்தோம். மருந்து மாத்திரைகள் ஊசி எதுவுமே இல்லை. இந்த ட்ரிப் எல்லாமே வந்துருச்சு, அதனால் பயம் இல்லைன்னு நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் வந்தால் நம்ம எப்படிமா பிழைக்கிறது? மீண்டும் மீண்டும் வந்தால் நம்ம எப்படி பிழைக்கிறது? என்ன அளவுக்கு நம்ம இருக்கிறோம்? இந்த மாதிரி முன்ன வந்து ரொம்ப ரொம்ப நாஸ்தி பண்ணிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு எங்கே நமக்கே தெரியலையம்மா. வீட்டில் எதாவது எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வந்தால் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அடிக்கடி கொஞ்சம் சானிடைசர் போட்டுக்கணும். கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் உள்ளாரவே. மக்கள் எல்லாம் விழிப்போட இருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து தன்னோட கடமையான போது இந்த முகக்கவசம் அணிவது, மற்றபடி வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு நாள் முறையில் கரெக்டாக கடைப்பிடிச்சாங்கன்னா ஓரளவுக்கு இதை வந்து தவிர்க்கலாம். நாங்கள் இப்போது தடுப்பூசி போடுறதுக்கு வழி வைக்கிறோம். இப்போ போட்டுட்டு வராங்க, நாங்களும் போயிட்டு போட்டுடலாம்னு இருக்கோம். இப்போது ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் உள்ள கால்நடை சந்தையில் விவசாயிகள் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம். புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தைக்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் விற்பனைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து வாக்குப்பதிவு வரை தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் வியாபாரிகள் 50,000 ரூபாய்க்கு மேல் கொண்டு செல்வோரை பறக்கும் படையினர் பிடித்து உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லும் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதனால் வியாபாரிகள் வருகை குறைவாகவே இருந்தது. இந்த நிலையில் தேர்தல் முடிவடைந்ததால் பறக்கும் படை வாகன சோதனை விலக்கிக் கொள்ளப்பட்டது. பணம் கொண்டு செல்லவும் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனால் புஞ்சை புளியம்பட்டி சந்தைக்கு கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வியாபாரிகள் அதிக அளவில் வந்தனர். புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தைக்கு வியாபாரிகள் விற்பனைக்கு கொண்டு வந்தனர். நாட்டு மாடு 75,000 ஜெர்சி மாடு 42,000 ரூபாய்க்கும் சிந்து மற்றும் கலப்பின வகை மாடுகள் ₹20,000 முதல் ₹35,000 வரையிலும் விலை போனது. சந்தைக்கு விற்பனை கொண்டு வரப்பட்ட 600க்கும் மேற்பட்ட மாடுகள் ₹1 கோடி விற்பனையானது. வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். மயிலாடுதுறை திருவழந்தூரில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பரிமள ரெங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது. ஸ்ரீரங்கப்பட்டினம், ஸ்ரீரங்கம், சாரங்கம், கோவிலடி, பரிமள ரெங்கம் என்று பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் அருள் பாலிக்கும் பஞ்ச அரங்க ஆலயங்களுள் 5வது அரங்கமான இந்த ஆலயம் 108 வைணவ திவ்ய தேசங்களில் 22வது திவ்ய தேசமாகும். இந்திரன், சந்திரன், வேதங்கள் வழிபட்ட இந்த ஆலயத்தில் ஆண்டு பங்குனி உற்சவம் கடந்த மாதம் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆலயத்தின் முக்கிய திருவிழாவான தெப்போற்சவம் இரவு நடைபெற்றது. ஆலய சந்திர புஷ்பகரணி தீர்த்தத்தில் மின்னொலியால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பெருமாள் தாயாருடன் எழுந்தருளினார். 3 சுற்றுக்கள் நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இத்திருவிழாவில் குறைவான பக்தர்கள் மட்டும் கலந்து கொண்டனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி, இந்தியாவில் 75% சமையல் எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் அதை நாம் அவமானமாக பார்க்க வேண்டுமென்றும் கூறினார். மேலும் திராவிடக் கழக தலைவர் கி வீரமணி கல் சாப்பிடுவது தடை செய்யப்பட வேண்டிய போதைப்பொருள் என்று நிரூபித்தால் அவருக்கு 10 கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்றும், அவ்வாறு நிரூபித்தால் தங்களது அமைப்பை கலைத்து விடுவதாகவும் சவால் விடுத்துள்ளார். வேலூர் கொணவட்டத்தில் உள்ள ரோஷா மசூதிக்கு சொந்தமான சுமார் 12 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்றதாக வாணிபாடி தொகுதி எம்எல்ஏவும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சருமான நிலோஃபர் கபில் மீது வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் மசூதி நிர்வாகிகள் புகார் அளித்து உள்ளனர். அமைச்சர் நிலோஃபர் கபிலுடன் வந்த ஆட்கள் நிலத்தை டேப் வைத்து அளந்ததை அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மசூதி நிர்வாகிகள் தட்டி கேட்டபோது இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக அமைச்சர் நிலோஃபர் கபில் கூறுகையில், கொணவட்டம் பகுதியில் உள்ள வக்போர்டுக்கு சொந்தமான நிலத்தை நான் ஆக்கிரமிப்பதாக எழுந்த புகாரில் உண்மை இல்லை என்றும், வக்போர்டு இந்த இடத்தை நிர்வகித்து வந்தவர்கள் அதை குறைவான தொகைக்கு உள்குத்தகைக்கு விட்டதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு நிலம் மீட்கப்பட்டு தற்போது வக்போர்டின் நேரடி பராமரிப்பில் நிலம் உள்ளது என்றும் நிலோஃபர் கபில் தெரிவித்துள்ளார். தாசில்தார் அலுவலகத்தின் கீழ்த்தளத்தில் ஆதார்டு எடுக்கும் இ சேவை மையத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஆதார் கார்டு எடுக்கும் சேவை மையம் 3 நாட்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் திங்கட்கிழமை முதல் சேவை மையம் மீண்டும் திறந்து செயல்படும் என அத்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் அதன் உபகோவில்களில் உண்டியல் எனும் பணி நடைபெற்றது. இதில் கோவில் ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் உண்டியல் வருமானமாக 62,69,273 ரூபாய் ரொக்கப்பணமும், 590 கிராம் தங்கமும், 700 கிராம் வெள்ளியும், 12 வெளிநாட்டு பணமும் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.